ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் எம்பையர். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோல அனகோண்டாவே வீழ்த்தக்கூடிய விலங்குகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டாபிக்கை போட சொல்லி நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல மிஸ்ட்ரி டாபிக்ஸ், வாட் இஃப் கண்டென்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்த பத்தியும் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். அதனால அப் டு எண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிறது ஜாகுவார் அண்ட் பியர். இந்த ஜாகுவார் வகை பூனை இனம் அமெரிக்காலேயே பெரிய வகை பூனை இனமாகவும் உலகத்திலேயே 3வது பெரிய வகை பூனையாகவும் இருக்கு. இதுங்களோட உடலமைப்பு பத்தி பார்த்தோம்னா 6 அடி நீளமும் 96 கிலோ வெயிட்டும் இருக்கும். கிட்டத்தட்ட 30 ஷார்ப்பான பற்களும் 4 இன்சிசார் பற்களை தாடையோட ஓரங்கள்ல கொண்டிருக்கு. இவ்வளவு வலிமையான தாடை அமைப்பை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1500 PSI அளவுக்கு அழுத்தமா கடிக்க முடியும். இது லயனை விட அதிகம். அது மட்டும் இல்லாம ஜாகுவார் வேட்டையாடுறதே ஒரு வினோதமா இருக்கும். ஏன்னா மித்த வகை பூனை இனங்கள் நார்மலா தன் இறையோட தொண்டை பகுதியை தான் பிடிக்கும். ஜாகுவார் டைரக்டா இரையோட தலையை கடிச்சு அதோட காதை கிழிக்கிறதுனால இரையோட மூளையே செயலிழந்துரும். அப்ப அனகோண்டாவுக்கும் ஜாகுவாருக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேட்டில் வந்தா சொல்லவே தேவையில்ல, அனகோண்டாவோட தலை தனியா உடம்பு தனியா போயிடும். அடுத்து பியர்ஸ். கரடிகள்ல போலார் பியர், கிறிஸ்லி பியர், பிளாக் பியர்னு நிறைய வகை இருக்கு. நம்ம கிறிஸ்லி கரடிகளையே எடுத்துக்கலாம். இது இன்னொரு வகையில நார்த் அமெரிக்கன் பியர், பிரவுன் பியர் இப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க. பெரிய வகை பூனை இனத்துக்கு அடுத்து ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் பிரெடேட்டர்ஸ்னா கரடிகளை சொல்லலாம். ஏன்னா அவரேஜா வளர்ந்த ஒரு கரடியால மூஸ் ஏக் பைசன் இப்படி பெரிய பெரிய இரைகளை கூட வேட்டையாடுற கூர்மையான மற்ற விலங்குகளை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி தான். ஆனா இதோட மசில் பவர் ரொம்ப அதிகம். சாதாரணமா 6 மனுஷங்களுக்கு ஈக்குவலா ஒரு லயனால சண்டை போட முடியும். ஒரு அடல்ட் மேல் லயன் கிட்டத்தட்ட 6-7 அடி நீளமும் 1.2 மீட்டர் ஹைட்டும் 230 கிலோக்கு மேல வெயிட்டும் இருக்கும். ஃபீமேல் லயன்னா கொஞ்சம் குட்டியா 4-5 அடி நீளமும் 1 மீட்டர் ஹைட்டும் 180 கிலோ வெயிட்டும் இருக்கும். அது போக சிங்கத்தால 1050 PSI வரைக்கும் வேகத்துல இதோட முன்னங்கால்களால ஸ்வைப் பண்ண முடியும். இந்த மாதிரி பலத்தோட மனுஷனை தாக்குச்சுன்னா உடம்புல இருந்து தலை துண்டா போயிடும். அனகோண்டா மேல் லயனோட மோதினாலும் சரி, ஃபீமேல் லயனோட மோதினாலும் சரி, அதுக்கு டெத் கன்ஃபார்ம். அடுத்து டைகர். ஒட்டுமொத்த வேட்டை மிருகங்கள்லயே எது சிறந்ததுன்னு கேட்டா சந்தேகமே வேணாம், பெரிய வகை பூனை இனங்கள் தான் டாப்ல இருக்கும். அதுல தோற்றத்துல செயல் திறன்ல எது பெஸ்ட்னு பார்த்தா புலிகளை தான் சொல்லணும். ஒரு அடல்ட் டைகர் 9 அடி லென்த்தும் 5.5 அடி ஹைட்டும் 250 கிலோ மேல வெயிட்டும் போடும். இதோட பிரைமரி வெப்பன்னா இதோட ஷார்ப்பான பற்களும் கூர்மையான நகங்களும் தான். ஏன்னா இதால 1050 PSI வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியும். அதோட 1000 PSI வரைக்கும் இதோட முன்னங்கால்களால ஸ்வைப் பண்ண முடியும். இதெல்லாம் வச்சு புலி அனகோண்டாவை கொள்றது பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து லிஸ்ட்ல 5வது பிளேஸ்ல பிரானாஸ். பிரானால கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு. அதுல ரொம்ப மோசமானதுனா ரெட் பெல்லிடி பிரானா. 20 இன்ச் வரைக்கும் இதால சாதாரணமா வளர முடியும். இது கிட்ட ஷார்ப்பான 20 ரேசார் பற்கள் இருக்கு. இதோட உடம்ப விட கிட்டத்தட்ட 30 மடங்கு அதிக பலத்தோட இதால கடிக்க முடியும். கூட்டமா மட்டும்தான் இதுங்க வேட்டையாடும். வெறும் 300 பிரானாஸ் இருந்தாலே போதும், 5 நிமிஷத்துல ஒரு மனுஷனையே கொன்னு ஃபுல்லா சாப்பிட்டுரும். அனகோண்டாவோட மெயின் ஸ்ட்ரென்தான ஸ்குவீசிங் தான் இந்த மீன்கள்ட்ட வேலைக்காகாது. அனகோண்டா ஒரு பிரானாவை பிடிக்கிறதுக்குள்ள அதோட பாதி உடம்ப இந்த பிரானா மீன்கள் கடிச்சு கொதறும். அடுத்த லிஸ்ட்ல 4வது பிளேஸ்ல சால்ட் வாட்டர் கொர்கடைல். உப்பு நீர் முதலைகள் தான் இப்ப நம்ம உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெரிய வகை பள்ளி இனம். சாதாரணமா 4-5 மீட்டர் லென்த்தும் 520 கிலோ மேல வெயிட்டும் போடும். தண்ணில இதால 29 கிலோமீட்டர் வேகத்துல நீந்த முடியும். இந்த உலகத்திலேயே 2வது பலமா கடிக்கக்கூடிய உயிரினம்னா அது முதலைகள் தான். ஏன்னா ஒரு சால்ட் வாட்டர் கொர்கடைல் கிட்ட கிட்டத்தட்ட 60 ஷார்ப்பான பற்களை வச்சுக்கிட்டு 3200 PSIக்கு மேல அழுத்தமா கடிக்க முடியுமா? இவ்வளவு பலமான ஒரு கடியை வச்சுக்கிட்டு அனகோண்டா என்ன எந்த உயிரினத்துக்கு வேணா சவால் விடலாம்? அப்ப அனகோண்டாவோட நிலைமையை நினைச்சு கூட பார்க்க முடியல. அடுத்த லிஸ்ட்ல 3வது இடத்துல கிரேட் ஒயிட் ஷார்க். சுறாக்கள் என்னதான் கொடூர கொலைகார விலங்கா இருந்தாலும் இது மேல எல்லாருக்குமே ஒரு தனி ஈர்ப்பே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒண்ணு இதோட மிரள வைக்கிற பல்லமைப்பு, இன்னொன்னு இதோட கடிக்கக்கூடிய பலம். பொதுவா சுறாக்களோட வாயில செயின்ஷா மாதிரி கோனிக்கல் ஷேப்ல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பற்கள் இருக்கும். அதுல முதல் 2 வரிசையில இருக்கிற பற்கள் மற்ற இறைகளை கிராப் பண்ணிக்கவும் பின்னாடி இருக்கிற ரோ பற்கள் உடஞ்சிட்டா அடுத்து முன்னாடி வர்றதுக்கு ரெடியா இருக்கும். நம்மளோட பற்கள் உடஞ்சிட்டா நேச்சுரலாவே 2 முறை வளரும். ஆனா சுறாக்களுக்கு 100 இல்ல 200 இல்ல கிட்டத்தட்ட 20,000 முறை உடஞ்சிட்டு வளரும்.
சொல்றாங்க. சோ இந்த அளவுக்கு பல்லமைப்புக்கு ஏத்த மாதிரி பலமும் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஏன்னா 21 அடி இருக்கிற ஒரு வெள்ளை சுறாவால கிட்டத்தட்ட 4000 PSI வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியுமாம். சோ அனகோண்டாவை கொள்றது ஷார்க்குக்கு பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறது ஹிப்போ பொட்டமஸ். ஹிப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விலங்கு அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வர்சஸ் வீடியோலயே பார்த்திருப்போம். இவைகளுக்கு யானை அளவுக்கு பலம் மட்டும் இல்லாம பைட் ஸ்ட்ரென்த்தும் அபாரமா இருக்கு. ஒரு அடல்ட் ஹிப்போ 16.5 அடி லென்த்தும் 5.2 அடி ஹைட்டும் 4500 கிலோ மேல வெயிட்டும் போடும். 1 அடிக்கு ஷார்ப்பான 4 பெரிய பற்கள், அது போக 28 நார்மல் மோலார் பற்களை வச்சு 150 டிகிரி அதாவது 4 அடி வரைக்கும் வாய பெருசா ஓபன் பண்ணி 1800 PSI வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியுமா. இதோட தோல் 2 மடங்கு கனமா இருக்கிறதால இது புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஒரு ஹிப்போட்ட தனியா எந்த ஒரு வேட்டை மிருகத்தாலையும் கிட்ட கூட நெருங்க முடியாது. அனகோண்டாவெல்லாம் ஹிப்போக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு பீஸ் பீஸா ஆக்கிடும். சோ ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது எலிஃபென்ட். நம்ம உலகத்திலேயே நிலப்பரப்புல வாழக்கூடிய பெரிய வகை மேமல்னா அது யானைகள் தான். சாதாரணமா ஆப்பிரிக்கன் யானைகள் 6300 கிலோக்கு மேல வெயிட்டும் 13 அடி ஹைட்டும் 5 அடி லென்த்தும் இருக்கும். கிட்டத்தட்ட 9000 கிலோ அதாவது 130 மனிதர்கள் எவ்வளவு வெயிட் இருப்பாங்களோ அந்த அளவுக்கு இதால வெயிட்ட தூக்க முடியும். அனகோண்டா யானையை ஸ்குவீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ள யானை அனகோண்டாவை எந்திரிச்சு சட்னி ஆக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல டாபிக்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்த பத்தியும் பார்க்கலாம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோட வந்து சந்திக்கிறேன்.